காஞ்சிபுரத்தில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு நீரில் இருந்து எழுந்தருளிய அத்திவரதரை மீண்டும் குளத்திற்கு அனுப்பக்கூடாது என்பதை வலியுறுத்தி விரைவில் முதல்வரிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் சடகோப ராமானுஜஜியர் தெரிவித்துள்ளார். நிறைய வரங்கள் தரக்கூடியவர், உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குவதற்காக தான் அத்திவரதர் மறுபடியும் மேலே எழுந்து தன்னை விமர்சனப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் அவருடைய புகழை அவரே பரப்பின்னு இருக்கார். இப்போ என்ன காரணம்னா, நீங்கள் சிற்பம் நிறைந்து மகிழ்ந்தேலோர் என்பவா என் ஆண்டாள் சொன்னது போல, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு எல்லாமே ஏகோவை நாராயணகம், அதே வரதர் தான் நாராயணன். அவர் வந்து நம்ம மக்கள் அனைவருக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்ல மழைகள், நல்ல ஹெல்த்து, நல்ல விஷயங்களை கொண்டு வைப்பதற்காக வந்திருக்கார். நல்லதே நடக்கும். அது ஒரு காலகட்டங்களில் பயங்கள் இருந்ததுனால எல்லா விக்கிரகங்களையும் வந்து புதைச்சிருக்காங்க. அது ஆங்கிலேயன் இருக்கலாம், யாரும் வேணும் இருக்கலாம். மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும்ங்கிறது தான் உங்களோட கோரிக்கை. பிரதிஷ்டை செய்வது செய்யாமல் இருப்பது வந்து ஆகம அவங்க பார்த்துப்பாங்க. அதை இது ஆக பிரதிஷ்டை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கிருஷ்ணபிரமி அண்ணா கூறியிருக்கிறார். ஏன்னா இந்த இந்த விக்கிரகம் ஆல்ரெடி ஆதிசங்கரோடு பேசினவர் அந்த காலத்தில். அதே போல் ஸ்ரீ பகவத் ராமானுஜரிடமும் ஸ்ரீ தேசிகர் மகா தேசிக மகான் சுவாமிகளிடமும் இந்த மூர்த்தி தான் பேசியிருக்கிறார். அதனால் வந்து இதை பிரதிஷ்டை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று அண்ணா கூறியிருக்கிறார். இதை அதே இடத்தில் வைத்து கொண்டு நம்ம வைத்து நம்ம பூஜிக்கலாம். அதை மண்டபத்தில் தான் வச்சு வச்சு பூஜிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்காது தனியாக ஏற்படுத்தலாம். அது அது வந்து அரசாங்கமும் அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமிகளும் மடாதிபதிகளும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். மீண்டும் குளத்தில் புதைக்கப்படாது, கோரிக்கை மீண்டும் குளத்தில் புதைக்கப்படக்கூடாது. கிருஷ்ணபிரமி அண்ணா கனவுல வந்து கிருஷ்ணபிரமி அண்ணா கனவுல வந்து வரதர் வரதற்கார் என்னை மறுபடியும் புதைக்க போறியா, என்ன புதைக்க வேண்டாம் அப்படின்னு. முதல்வரை சந்திக்க போறீங்களா? சந்திக்க? ஆமா, நாங்கள் நேரில் முதல்வரை சந்தித்து இது விஷயமா பேசுவோம். இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.